Bread. நம்ம வந்து பிரெட் எப்பவுமே நீட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து நம்ம பிரஸ் பண்ணி நீட் பண்ணோம்னா டிவைட் பண்ண மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி பேடாஸ் வந்து ரோல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 mm சைஸுக்கு நான் திக்னஸ் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இந்த பிரெட்டுக்கு திக்னஸ் இருந்தால் போதுமானது. ஹலோ, வணக்கம், நமஸ்தே, ஆதாப். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் பிரெட். டர்க்கிஷ் பிரெட் வந்துட்டு செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம நார்மலாக வந்து தவா பேன்லேயே வந்து பண்ணிடலாம். ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தலாம். லெட் ஸ்டார்ட். இந்த பிரெட் பண்ணுறதுக்காக நான் 500 gram வந்துட்டு ஃப்ளார் எடுத்துக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். 1.5 teaspoon அளவுக்கு சர்க்கரை, 1.5 tablespoon அளவுக்கு ஈஸ்ட், 1/2 spoonக்கு salt, 3 teaspoon அளவுக்கு ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்துட்டு சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 kilo மாவுக்கு 300 ml வந்துட்டு பால் எடுத்துருக்கேன். அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு பண்ணது. பாருங்கள், நம்ம கை வச்சா அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதிகமான சூடு இருந்ததுன்னா பிரெட் வந்து பொங்காது. ஸோ அதனால் நம்ம கையை விட்டு பார்த்தோம்னா லைட்டாக சூடு இருக்கணும், அவ்வளோதான் போதும். இந்த டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்டிவ் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணலை, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்டிவ் ஈஸ்ட்னா வந்துட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு அதை வந்து ஆக்டிவ் பண்ணணும். ஸோ இன்ஸ்டன்ட் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து மாவில் போட்டுக்கலாம். நம்ம வந்து பிரெட் எப்போவுமே நீட் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நீட் பண்ணோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மாவை இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணோம்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் இல்லை உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு பவுலில் அழகாக உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 drop அளவுக்கு எண்ணெய் விட்டு லைட்டாக அது மேலே தடவி விட்டுடலாம். எதுக்குன்னா வந்து டோ வந்து காஞ்சி போகாமல் இருக்கும், அதுக்காக தான். கண்டிப்பாக வந்துட்டு இதை 45 நிமிஷத்துலேருந்து 1 hour ரெஸ்ட் விடணும். இந்த மாவு அப்போ தான் வந்து டபுள் குவான்டிட்டியாக போகும். எந்த ஒரு பிரெட்டு செய்யும் போதும் சரி, கண்டிப்பாக அந்த மாவுக்கு வந்து ரெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மூடி போட்டுட்டு கூலிங்கான பிளேஸில் வந்து பிளேஸ் பண்ணாதீங்க. வார்மான பிளேஸ், அதாவது நம்ம வீட்டில் வந்து எல்லோ கலர் லைட், அதாவது லைட்டோட சூடு அதிகமாக இருக்கிற ஏரியா பக்கத்தில் நம்ம இதை வச்சுட்டோம்னா இது வந்து சீக்கிரமாக நல்லா வந்து ரைஸ் ஆகும், நல்லா வந்து பொங்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம டர்க்கிஷ் பிரெட்டோட டோ வந்துட்டு சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபர்மெண்டேஷனில் கொடுக்குற டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற ஒரு பிரெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஃபர்மெண்ட் ஆன டோவை வந்து திரும்ப நம்ம ஒரு வாட்டி நீட் கொடுத்து தான் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, நம்ம மாவு வந்துட்டு ஈக்குவல் போர்ஷனாக வந்து டிவைட் பண்ணிக்கணும்.
ஈக்குவல் பார்ட்டாக வந்து டிவைட் பண்ண டோவை எடுத்து நம்ம அந்த மாதிரி பேடா மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து லைட்டாக கோதுமை மாவு தூவிக்கிறேன். தூவிட்டு கண்டிப்பாக வந்து திக்காக வந்துட்டு நம்ம வந்து ரோல் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் வந்து ஒரு தின்னான ஒரு லேயராக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 mm சைஸுக்கு நான் திக்னஸ் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இந்த ப்ரெட்டுக்கு திக்னஸ் இருந்தால் போதுமானது. இதே மாதிரி எல்லா டோவையும் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன். தோசை கல் நான் யூஸ் பண்ணலை. ஸோ தோசை கல்லையும் யூஸ் பண்ணலாம், பட் பேனில் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரெட்டு சைடெல்லாம் நல்லா வந்து ஒரு குக்காக ஒரு ஃபீல் எனக்கு ஒரு கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து பேன் யூஸ் பண்ணுறேன். போட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்படி திருப்பி விட்டுட்டு டர்க்கிஷ் ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்டர் அந்த மாதிரி ஆயிலெலாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் அது பொங்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா பட்டர் ஆலிவ் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது புல்கா அதாவது பூரி மாதிரி நல்லா உப்பி வரணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான டர்க்கிஷ் ப்ரெட். ஒரு சைடு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட்டாக ஸ்பேச்சுலா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கட்டை கரண்டி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு லைட்டாக திருப்பினதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை வச்சு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஏரியேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டி ஃபுல்லாகவே வரும். லைக் பார்க்குறதுக்கு ஒரு பூரி புல்கா அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் நம்மளுக்கு. டர்க்கிஷ் ப்ரெட் வந்து நம்ம சுடும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம மீடியம் ஃப்ளேமோ ஸ்லோ ஃப்ளேம் வச்சோம்னா அது வந்து அந்தளவுக்கு பொங்காது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டர்க்கிஷ் ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டு ரோட்டி ஒன்று சுட்டுக்கிறேன். ரெகுலராக வந்து சப்பாத்தி பூரி பரோட்டான்னு இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரோட்டிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற கிரேவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குக்கும்பர் ரைத்தா வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மட்டனில் வந்துட்டு சால்னா பண்ணோம்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெகுலராக வீட்டில் வந்து அதை ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg மைதா மாவு, அதாவது 1/2 kg ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 300 ml வந்துட்டு மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 tablespoon அளவுக்கு வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 1 tablespoon அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டு நான் வந்து நல்லா நீட் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டான டர்க்கிஷ் ப்ரெட் வந்திருக்கு. நான் சொல்லி கொடுத்த மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்டான டர்க்கிஷ் ப்ரெட் மட்டும் இல்லை, இன்னும் உலகத்தில் இருக்க எல்லா விதமான ஃபுட்டையும் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரேன் அடுத்தடுத்த ரெசிபியில். குறிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வீட்டில் செஞ்சு பார்க்கணும் சரியாக வராத ரெசிபியை வந்து கமெண்ட் செக்ஷனில் வைங்க. கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி நான் எல்லா ரெசிபியும் செஞ்சு காமிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செஞ்ச டர்க்கிஷ் ப்ரெட்டை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட் பன்னு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போது அந்தளவுக்கு அவ்வளோ 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 சாஃப்ட் எக்ஸலண்ட்டு. இதே மாதிரி இன்னும் எக்ஸலண்ட் ரெசிபியை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சி யூ டாட்டா பாபாய் அனதர் ஸ்பெஷல் ரெசிபி.